குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். நவ் சீ த அனதர் சப் டாபிக் ஆஸ் கெல்மந்தர்ஸ். ஸோ அதாவது ரவுண்ட் வார்ம்ஸ், உருளை புழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ்கஸ் அப்படின்னா கேவிட்டி, குழின்னு அர்த்தம். ஹெல்மந்தஸ்னா வார்ம்ஸ், புழுக்கள், சரிங்களா? ஸோ ரெண்டு சேர்ந்தால் ஆஸ் கெல்மந்தஸ் இஸ் ஃபைலம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? பிளாட்டி ஹெல்மந்தஸஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ டுடே சி த டாபிக் ஆஸ் கெல்மந்தஸ். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக். ப்ரீவியஸ்லி கால்டு நெமட்டோடா, திஸ் ஃபைலம் இஸ் நவ் நேம்டு ஆஸ் ஆஸ் கெல்மந்தஸ். ஸோ அதாவது நெமட்டோடா என்று அப்படின்னு சொல்லக்கூடிய போன ஃபைலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த புழுவை பற்றி, நம்ம அந்த வார்ம்ஸை பற்றி ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதான். இப்போ அந்த நெமட்டோடாவிலேருந்து வரக்கூடிய அந்த வார்ம்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் கெல்மந்தஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, சரியா? த பாடி ஆஃப் திஸ் வார்ம்ஸ் இஸ் சர்க்குலார், ரவுண்ட் இன் கிராஸ் செக்ஷன் அண்ட் ஹென்ஸ் ஆர் கால்டு ரவுண்ட் வார்ம்ஸு. உருளை புழுக்கள்னு எப்படி அழைக்கப்பட்டது? ஃபஸ்ட்டு வாட் இஸ் ரவுண்ட் வார்ம்ஸ், அது தோற்றத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ் வெட்டு தோற்றத்தில் பார்க்கும்போது, குறுக்கு வெட்டு தோற்றத்தில் பார்க்கும்போது இதனுடைய பாடி வந்து எப்படி இருக்குன்னா வட்ட வடிவத்தில் இருக்கும், சர்க்குலர் ரவுண்டு ஷேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், வட்ட வடிவத்தில் இருக்கிறனால தான் இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, ரவுண்ட் வார்ம்ஸ், ஐ மீன் உருளை புழுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? ஸோ தே ஆர் ஃப்ரீ லிவிங் ஆர் பாராசிட்டிக் அண்ட் அக்வாட்டிக் அண்ட் டெரஸ்ட்ரியல் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ இது எங்கெங்கெல்லாம் உயிர் வாழும் இந்த புழுக்கள், தனித்து இருக்கலாம், நீரில் இருக்கலாம், அல்லது நிலவாழ் தாவரங்களில் இருக்கலாம், அல்லது லேண்டில் வந்து இன்சைடில் இருக்கலாம். இது வந்து ஒரு பாராசிட்டிக்காக இருக்கக்கூடியது, ஒரு ஒட்டுண்ணியாக வாழக்கூடியது, சரிங்களா? ஸோ தே ஆர் பயலாட்ரலி சிமெண்டிக்கல் டைப்ளோபிளாஸ்டிக் அண்டு ஜூடோசிலமைட் அனிமல்ஸ் வித் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இது எப்படி இருக்கும்? இருபக்க சமச்சுருடையாக இருக்கும், மூன்று அடுக்கு உயிரினங்களாக இருக்கும். ஸோ இது வந்து ஆர்கன் அண்டு ஆர்கன் சிஸ்டம் ப்ரெசண்ட்டாக இருக்கும், உறுப்பு மண்டல அளவிலான உடல் கட்டமைப்பு வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜூடோசிலமைட், போலியான உடற்குழி கொண்டு காணப்படக்கூடிய விலங்காக இருக்கும், அனிமல்ஸ் ஐ மீன் வார்ம்ஸாக இருக்கும், புழு இனங்களாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அன்செக்மெண்டட் என்று சொல்லக்கூடிய அந்த பாடியில் வந்து பார்த்திங்கன்னா அன்செக்மெண்டட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா இதனுடைய உடம்புக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா உடல் கண்டங்கள் இருக்காது, அன்செக்மெண்டடாக இருக்கும். அதுக்கு பதிலாக கியூட்டிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட்டாக இருக்கும், சரியா? நெக்ஸ்ட்டு த பாடி இஸ் அன்செக்மெண்டட் அண்ட் கவர்டு பை ஏ டிரான்ஸ்பரண்ட் டப் அண்டு ப்ரொடக்டிவ் கொலாஜினஸ் கொலாஜினஸ் லேயர்ஸ் இஸ் கால்டு கியூட்டிக்கல். கியூட்டிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒளி ஊடுருவக்கூடிய தன்மையோடைய கூடிய கடினமான பாதுகாப்பான கொலாஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய சவ்வு வந்து பார்த்திங்கன்னா மூடப்பட்டிருக்கும். பட் இந்த உருளை புழுக்களை பொறுத்தளவு, ஐ மீன் அந்த ஆஸ்கெல்மந்தஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரவுண்ட் வார்ம்ஸை பொறுத்தளவு என்ன அப்படின்னா அன்செக்மெண்டட் வார்ம்ஸ் தான். பட் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கவர்டு லேயருக்குள்ளே, அதாவது உள்ளே என்ன இருக்கும்னா கொலாஜனஸ் லேயர்ஸ் இருக்குது, அந்த கொலாஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய லேயர் தான் வந்து பார்த்திங்கன்னா கியூட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கியூட்டிக்கல் அப்படிங்கிறது என்ன, ஒளி ஊடுருவக்கூடிய தன்மையுடைய, அதாவது ஒரு கடினமான பாதுகாப்பான ஒரு கொலாஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கியூட்டிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட் இருக்குது. அதாவது ஒரு ஒரு ஹோல் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அதனுடைய பாடிக்குள்ளே. நெக்ஸ்ட்டு இந்த அலிமெண்ட்ரி கேனல் இஸ் கம்ப்ளீட் வித் எ வெல் டெவலப்டு மவுத், மஸ்குலார் பேரிங்ஸ் அண்ட் ஆனஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும், அதாவது அலிமெண்ட்ரி கேனல் முழுமையான வளர்ச்சியடைந்த அலிமெண்ட்ரி கேனல்னால் என்ன, செரிமான மண்டலங்கள் இருக்கும், சரியா? அதேமாரி நன்கு வளர்ச்சியடைந்த, அதே நல்ல வெல்லாக டெவலப் ஆகிருக்கக்கூடிய மவுத்து, நெக்ஸ்ட்டு மசில்ஸு, பேரிங்ஸு, தொண்டை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மலவாய், அதான் ஆனஸ் இருக்கும். மவுத் இருக்குது, மஸ்குலார் பேரிங்ஸ் தசையிலான தொண்டை இருக்குது, ஆனஸ் மலத்துவாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா காணப்படுது, மலப்புலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆனஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு எஸ்கிரியேட்டரி சிஸ்டம் கன்சிடர்ஸ் ஆஃப் ரெனிட்டி கிளான்ஸு, அதாவது கழிவு நீக்கு மண்டலம், சரிங்களா?
அப்போ கழிவுநீக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எஸ்கிரிட்டி சிஸ்டத்தில் ரெனட் அப்படின்னு சொல்லக்கூடிய சுரப்பிகள் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ரெனட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெனட் கிளான்ஸ் மூலமாக தான் எஸ்கிரிட்டி வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் மெட்டீரியல்ஸ் வந்து ரிலீஸஸ் ஆகுது, எஸ்கிரிஷன் வந்து பார்த்திங்கன்னா நடைபெறுது. நெக்ஸ்ட்டு செக்ஸஸ் ஆர் செப்பரேட், அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பால் உயிர்களாக இருக்கும். அதே மாதிரி மெயில் அண்டு ஃபீமேல் அப்படின்னு சொல்லக்கூடிய பால், அதாவது செக்ஸ் வந்து தனித்தனியாக இருக்கும். மெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய மெயில் அண்டு ஃபீமேல் அப்படின்னு சொல்லக்கூடிய புழுக்கள் வந்து தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா உருவாகும். ஸோ செக்ஸஸ் ஆர் செப்பரேட்டு, தனித்தனியான பால் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். அண்டு எக்ஸ்காபிட்டி செக்ஸுவல் டைமார்ஃபிசம், இருபால் தன்மையாக இருக்கும். பட் ஆஃப்டன் ஃபீமேல்ஸ் ஆர் லாங்கர் தென் மெயில்ஸு. இப்போ என்ன சொல்கிறாங்க, அதாவது பெண் புழுக்களை விட ஆண் புலி இனங்கள் வந்து பார்த்து கொஞ்சம் எப்படி இருக்கும், கொஞ்சம் நீளமாக இருக்கும், சற்று நீண்டதாக காணப்படும். ஓகேங்களா, சாஃப்ட் அண்ட் ஃபீமேல்ஸ் ஆர் லாங்கர் தென் மெயில்ஸு. பெண் புழுக்களை விட ஆண் இன புழுக்கள் வந்து கொஞ்சம் வளர்ச்சி அடைந்த நிலையில் இருக்கும். ஃபர்டலைசேஷன் இஸ் இன்டர்னல், அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்டலைசேஷன் எப்படி இருக்கும், ஃபர்டலைசேஷன் எங்கே நடக்குது அப்படின்னா இன்டர்னல், அதாவது அந்த வாமுடைய உள்ள புழுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இனப்பெருக்கம் வந்து பார்த்திங்கன்னா நடைபெறக்கூடியதாக இருக்கும். ஸோ ஃபர்டலைசேஷன் இஸ் இன்டர்னல், மெஜாரிட்டி ஆர் ஓவி பரஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்காரிசிஸ், ஃபியூ ஆர் ஓவி பரஸ், ஓவி வைவி பரஸ் வசசரியா, அண்ட் டெவலப்மெண்ட் மேபி டைரக்ட் ஆர் இன்டைரக்டு. ஃபார் எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஆஸ்காரிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புழு இனங்களை சொல்லலாம். இந்த புழுக்கள் வந்து பெரும்பாலான அந்த புழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும், முட்டையிடக்கூடியதாக இருக்கும். சரியா, சம் வாம்ஸு, சில வகையான புழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மதர்ஸு தாய்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா முட்டையை வளர்ச்சி அடைய செய்யக்கூடியதாக இருக்கும். அதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மதர்ஸ் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணும், நியூ வாம்ஸை வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதான் வந்து ஓவி வைவ் பரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வசசரியா வாம்ஸ் வந்து சொல்லலாம். ஸோ இதனுடைய டெவலப்மெண்ட்டு, அதாவது என்னுடைய ஃபெர்டலைசேஷன் டெவலப்மெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று டைரெக்டாக இருக்கலாம் அல்லது இன்டைரக்டாக இருக்கலாம். சரிங்களா, நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இது சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த வசசரியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புலி இனங்கள் நேரடியாகவோ அல்லது மலைமுகமாகவோ என்ன ஆகும்னா குரோத் ஆகும். சரியா, ஃபார் எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஸ்காரிசிஸ் ரூம்ப்ரிகாய்ஸு, அஸ்காரிசிஸ் ரூம்ப்ரிகாய்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், உருளை புழுக்கள். அடுத்தது என்ட்ரோரோபியஸ் வெர்மிகுலாரிசிஸ், என்ட்ரோரோபியஸ் வெர்மிகுலாரிசிஸ் அப்படிங்கிறது ஊசி புழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு உசசரியா பான்க்ரியாப்டி, இந்த உசசரியா பான்க்ரியாப்டிங்கிறது யானைக்கால் புழு. நெக்ஸ்ட்டு ஆன்கோலோகஸ் ஆன்கோலோஸ்டோமா டியோட்டினல், ஆன்கோலோஸ்டோமா டியோட்டினல், ஸோ இது வந்து கொக்கி புழுக்கள். சரியா, குக்வாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொக்கி புழு இனங்கள். ஸோ அப்போ வந்து ரவுண்ட் வாம், அடுத்து பின்வாம், அடுத்து ஃப்ளேரியல் வாம், நெக்ஸ்ட்டு குக் வாம். ஸோ திஸ் இஸ் ஃபார் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபைலம் ஆஸ்கல்மந்தஸ். நெக்ஸ்ட்டு அந்த பாக்ஸ்க்குள்ளே ஃப்ளாரியாசிஸ், யானைக்கால் நோயை பற்றி கொடுத்துருக்காங்க, டூ யூ நோ மாரி. ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஃப்ளாரியாசிஸ் ஹாஸ் பீன் ஏ மேஜர் பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளம் இன் இந்தியா, நெக்ஸ்ட் ஒன்லி டூ மலேரியா, நெக்ஸ்ட் டூ மலேரியா. ஸோ அதாவது யானைக்கால் வியாதி அப்படிங்கிறது, இந்த ஃப்ளாரியாசிஸ் அப்படிங்கிறது மலேரியாவுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு மோசமான நோய் அப்படின்னு சொன்னால், ஸோ திஸ் இஸ் ஃப்ளாரியாசிஸ். த டிசீஸ் வாஸ் ரெக்கார்டட் இன் இந்தியா ஆஸ் இயர்லி ஆ சிக்ஸ்த் செஞ்சுரி பிசி பை த ஃபேமஸ் இந்தியன் ஃபிசிக்கன், அவர் பேர் என்னென்னா சுஸ்ருதா சம்ஹிதா. ஸோ த இஸ் அ ஃபேமஸ் இந்தியன் ஃபிசிக்கன் சுஸ்ருதா சம்ஹிதா இஸ் புக்கு, அவருடைய புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன புக் அப்படின்னா சுஸ்ருதா சம்ஹிதா, அதாவது அந்த சுஸ்ருதா சம்ஹிதா அந்த புக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்த் செஞ்சுரிஸில் அந்த சயின்டிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ளியாசிஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி டேஞ்சரஸ் டிசீஸ் அப்படிங்கிறத பற்றி அவருடைய புக்கில் வந்து எழுதி வச்சிருக்கிறாரு. சரியா, அவர் பதிவிட்டிருக்கிறார். இன் செவன்த் செஞ்சுரிஸ் ஏடி மகாவத்ரா, சரியா, ஸோ மதவாகரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட்டு. ஸோ இவர் ஒரு மருத்துவ நிபுணர், இவர் வந்து இந்த நோயை வந்து குணப்படுத்தக்கூடிய முறையும் சொல்லியிருக்காரு, டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ஸோ ஏடி மதவத்ரா டிஸ்கிரைப் தி சிகன் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் த டிசீஸ் இன் ஹிஸ் ட்ராட்டிஸ். ஸோ மதவதா நிதானா, ஸோ மாதவா நிதானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோயை வந்து எப்படி குணப்படுத்தலாம்
ஸோ அப்படிங்கிற முறையை வந்து பார்த்திங்கன்னா விளக்கியிருக்கிறாரு, டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது நம்மளுடைய பயன்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா காணப்படுது. ஸோ இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா விச் ஹோல்ஸ் குட் ஈவன் டுடே, இந்த மாதவா நிதானா அப்படின்னு சொல்லக்கூடிய புக்ஸில் தான் இந்த யானைக்கால் நோய்க்கான மருத்துவம், அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், அது எப்படி வருது, அதுக்கான அறிகுறிகள் என்ன, ஸோ அதெல்லாம் பற்றி அதில் அந்த புக்கில் எழுதிக்கிறாரு. ஸோ அதை கரெக்டாக அந்த புக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இன் 1709 கிளர்க் இஸ் அ கிளர்க் ஐடென்டிஃபைங் எலிஃபாண்டைட் லெக்ஸ் இன் கொச்சின், அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொச்சினில் 1709 கிளர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ நிபுணர் கொச்சியில் உள்ள யானைக்காலை மலபார் கால்கள் அப்படின்னு சொன்னார். சரியா, அவர் என்ன சொல்லிருக்கிறாரு, அதாவது எலிஃபாண்டாய்ட் லெக்ஸ் அவர் ஐடென்டிஃபை கண்டுபிடிச்சிருக்காரு, அந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு டிசீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கொச்சியில் இருக்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் கிளர்க் அப்படின்றவர். நெக்ஸ்ட்டு இந்த மைக்ரோ ஃப்ளாரி, இந்த மைக்ரோ ஃப்ளாரியே இந்த பெரிவரல் பிளட் வாஸ் த ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பை லூயிஸ் இன் 1872 இன் கல்கத்தா. ஸோ கொல்கத்தாவில் கல்கத்தாவை சேர்ந்த லூயிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட்டு இந்த 1872 முதன் முதலாக புறப்பரப்பிலிருந்து, சரியா அவுட்டில் பெரிவரல்னால் புறப்பரப்பிலிருந்து, அது வெளியேறக்கூடிய ரத்தத்திலிருந்து மைக்ரோ பைலேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் வந்து ஒரு மைக்ரோப்ஸ் மூலமாக தான், மைக்ரோ பைலேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைக்ரோப்ஸ் மூலமாக தான் இந்த ஃப்ளாரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யானைக்கால் நோய் வந்து உருவாகுது அப்படின்னு அவர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணார் இந்த லூயிஸ் அப்படின்ற சயின்டிஸ்ட்டு. சரிங்களா, மைக்ரோ பைலாரியா ஞாபகம் வச்சு ஒன் மார்க் கொஸ்டின், மைக்ரோ ஃப்ளாரியா அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிபரல் பிளட் மூலமாக தான் இந்த டிசீஸ் இந்த யானைக்கால் நோய் வந்து உருவாகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா லூயிஸ் இன் 1872. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.